அனைவருக்கும் வணக்கம். தற்போது கிடைக்கப்பெற்றுள்ள முக்கிய செய்தி குறித்து காண்போம். ஆயிரக்கணக்கான குடியிருப்பாளர்களுக்கும் மில்லியன் கணக்கான பார்வையாளர்களுக்கும் ஒவ்வொரு ஆண்டும் இல்லை என்று சொல்லாமல் விசா வழங்கிக் கொண்டிருக்கிறது அமீரகம். அதில் ரெசிடென்ஸ் விசாவாக இருந்தாலும் சரி, சுற்றுலா விசாவாக இருந்தாலும் சரி, அல்லது விசிட் விசாவாக இருந்தாலும் சரி, மக்கள் அமீரகத்தின் விதிகளுக்கு கட்டுப்பட்டு விசா காலம் முடியும் முன்னே புதுப்பித்தலோ அல்லது சொந்த நாட்டிற்கு திரும்புவதோ மிகவும் முக்கியமாகும். அதை தவிர்த்து விசா காலம் முடிந்து சட்டவிரோதமாக தங்குவது பெரிய குற்றமாகும். அவ்வாறு சட்டவிரோதமாக தங்குவதை ஓவர்ஸ்டே என்றும் கூறுவர். இருப்பினும் எதிர்பாராத சூழ்நிலைகள் காரணமாக நீங்கள் விசா காலம் முடிந்த பின்னரும் அமீரகத்தில் தங்கியிருந்தால் அல்லது தங்க வேண்டியிருந்தால் பின்வருவன நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய அபராதங்கள் ஆகும். சுற்றுலா விசா அல்லது விசிட் விசா. அமீரகத்தில் சுற்றுலா விசா அல்லது விசிட் விசாவில் தங்கியிருப்பவர்கள் விசா முடிந்த பின்னர் 10 நாட்கள் எந்தவித அபராதமும் செலுத்தாமல் தங்கலாம் என்று சட்டம் சொல்கிறது. இந்த கருணை காலத்திற்கு பிறகு நீங்கள் தங்கும் ஒவ்வொரு நாளுக்கும் அபராதம் செலுத்த வேண்டி இருக்கும். அவ்வாறு நீங்கள் 10 நாட்களுக்கு மேல் தங்கினால் முதல் நாள் ஓவர்ஸ்டேக்கு 200 dirhams அபராதம் விதிக்கப்படும். 2ஆம் நாளிலிருந்து தங்கும் ஒவ்வொரு கூடுதல் நாளுக்கும் 100 dirhams அபராதம் விதிக்கப்படும். மேலும் கூடுதலாக அமீரகத்தை விட்டு வெளியேறும்போது குடியேற்ற அலுவலகங்களில் அல்லது விமான நிலையத்தில் நீங்கள் 100 dirham சேவை கட்டணத்தையும் செலுத்த வேண்டியிருக்கும். ரெசிடென்ஸ் விசா. அமீரகத்தில் ரெசிடென்ஸ் விசாவில் தங்கியிருப்பவர்கள் விசா முடிந்த பின்னர் 30 நாட்கள் எந்தவித அபராதமும் செலுத்தாமல் தங்கலாம் என்று சட்டம் சொல்கிறது. இந்த கருணை காலத்திற்கு பிறகு நீங்கள் தங்கும் ஒவ்வொரு நாளுக்கும் அபராதம் செலுத்த வேண்டியிருக்கும். அவ்வாறு நீங்கள் 30 நாட்களுக்கு மேல் தங்கினால் முதல் நாள் ஓவர்ஸ்டேக்கு 125 dirhams அபராதம் விதிக்கப்படும். 2ஆம் நாளிலிருந்து தங்கும் ஒவ்வொரு கூடுதல் நாளுக்கும் 25 dirhams அபராதம் விதிக்கப்படும். இதுவே ஒரு நபர் 6 மாதங்களுக்கு மேலாக ஓவர்ஸ்டேவில் தங்கியிருந்தால் 6 மாதங்களுக்கு பிறகு தினசரி அபராதம் 1 நாளைக்கு 50 அதிகரித்துவிடும். 1 வருடத்திற்கு மேலாக ஓவர்ஸ்டேவில் தங்கியிருந்தால் அந்த 1 வருடத்திற்கு பிறகு தினசரி அபராதம் 1 நாளைக்கு 100 அதிகரித்துவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் தமிழ் நியூஸ் சேனலோட முக்கிய செய்திகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை.